எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 8 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, முதல் 2 எழுத்து இருக்கு இல்லைங்களா, இதை மாற்றி போட்டிங்கன்னா ஒரு ராதா, அப்போ ராதாகிருஷ்ணன். அடுத்து 2 கேள்வி, கவி ஞாயிறு எனும் அடைமொழியால் அழைக்கப்பெறுபவர் யார்? தாராபாரதி, தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை இயற்றியவர் தாராபாரதி. அடுத்து, கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு பூத்தொடுப்பது, கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு பூத்தொடுப்பது காஷ்மீர் தோட்டம், காஷ்மீர் தோட்டம். அடுத்து, அல்ல அல்ல குறையாதது, அல்ல அல்ல குறையாதது அமுத சுரபி, அமுத சுரபி. அடுத்து, பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது, பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது இந்தியா. அடுத்து, கீழ்கண்டவற்றில் பயின்று வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை சொற்கள்னா 2 எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. அப்போ ஆப்ஷன் சி, அன்னை, அந்நிய, இன் என்ற 2 எழுத்து ஒன்றி வர காரணத்தினால் இது எதுகை சொற்கள். அடுத்து 8 கேள்வி, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர், காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அடுத்து, காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உவேசா, உவேசா. அடுத்து 10 கேள்வி, காந்தியடிகளின் பெயரில் அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? காந்தியடிகளின் பெயரில் அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? மதுரை. அடுத்து, ரௌலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு, ரௌலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1919, 1919. பனிரெண்டாவது கேள்வி, ரௌலட் சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கான கருத்தாய்வு கூட்டம் டேஸ் வீட்டில் நடைபெற்றது, ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. அடுத்து 13 கேள்வி, எளிமையை ஓர் அறமாக போற்றியவர் மகாத்மா காந்தியடிகள். அடுத்து 14 கேள்வி, காந்தியடிகளை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டவர், காந்தியடிகளை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க முடியுமா என்று கூறியவர் பாரதியார். அடுத்து, பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் ராஜாஜி, ராஜாஜி. அடுத்து, பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர், பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். அடுத்து 17 கேள்வி, மகாத்மா காந்தியடிகளை கவர்ந்த நூல்கள், ஆப்ஷன் சி, ஜியுபோப் எழுதிய தமிழ் கையேடு, திருக்குறள். அடுத்து, சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு,
1937 சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவே சாமிநாதர். உவே சாமிநாதர். அடுத்து 20வது கேள்வி, காந்தியடிகள் செல்வதற்கு முதலில் மறுத்த இடங்கள். காந்தியடிகள் செல்வதற்கு முதலில் மறுத்த இடங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், குற்றால அருவி. குற்றால அருவி. அடுத்து எந்த ஆண்டு காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார்? 1921. அடுத்து 22வது கேள்வி, பொருத்துக, ஆப்ஷன் ஏ அதாவது இலக்கிய மாநாடு சென்னை, தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு ஜியு போப். அடுத்து 23வது கேள்வி, வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. அடுத்து ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? வேலுநாச்சியார். வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் எந்த மொழி திறமையை கண்ட ஹைதர் அலி சிவகங்கையை உதவி செய்வதாக சிவகங்கையை மீட்க உதவி செய்வதாக உறுதியளித்தார்? உருது, அதாவது சிவகங்கையை மீட்க. இங்கே வந்து எழுதும்போது மிஸ்டேக் ஆகிப்போச்சு, அதாவது மிஸ் ஆகிப்போச்சு எழுதலை, மீட்க. நன்றி.